ஹாய், திஸ் இஸ் ஸ்ரீப்ரியா. வெல்கம் டு ஸ்ரீப்ரியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரவா கேசரி. ரவா கேசரி ரெடியாக இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக. அது இதோட பக்குவம் வந்து ரொம்ப முக்கியம். சில பேர் என்னென்னா ரொம்ப குழகுழன்னு பண்ணிடுவாங்க, இல்லை ரொம்ப ட்ரையாக பண்ணிடுவாங்க. பட்டு இந்த சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணுறப்ப அந்த வாட்டர் குவான்டிட்டி, சுகர் குவான்டிட்டி, ரவாவை வந்து நம்ம வறுக்கிற பதம் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை யூஸ் பண்ணி பண்ணுறப்ப ஒரு டக்குன்னு 10 மினிட்ஸில் டேஸ்டியான ரவா கேசரியை நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இந்த ரவா கேசரி வந்து என்னோடய ஹஸ்பண்டோட ரொம்ப ஃபேவரெட் ஸ்வீட். இது மந்த்லி ஒன்ஸாவது அதை செஞ்சு தர சொல்லி சாப்பிடுவாங்க. வாங்க, அதை ஈஸியாக டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கௌதம் இந்த ரவா கேசரி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. தேங்க்யூ. ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யில் முந்திரி, கொஞ்சம் திராட்சையை வறுத்து வச்சுருக்கேன். அதே நெய்யில் 1/2 கப்பு ரவா போட்டு அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம சிம்மில் வச்சு இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். 1/2 கப்பு ரவாவுக்கு 1.5 கப்பு வாட்டர் விட்டு கொதிக்க வச்சுருக்கேன். தேவையான அளவு நெய்யை நான் அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி யூஸ் பண்ணுவேன். 1/2 கப் ரவாவுக்கு 1 கப்பு சுகர் எடுத்துருக்கேன். பிஞ்சு லெமன் எல்லோ கலர், பிஞ்சு ஏலக்காய் பொடி. இப்போ இதில் இந்த பாயில்டு வாட்டரை விடணும். இது நல்லா சிம்மில் வச்சு இது கொஞ்சம் வேகிற வரைக்கும், இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். தண்ணி வத்திடுச்சு, இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணணும். இப்போ 1 கப் சுகர், கலர் பவுடர், ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணியாச்சு. இதை மிக்ஸ் பண்ணி விடணும். சிம்மில் தான் வச்சுருக்கேன், நல்லா மிக்ஸ் பண்ணணும். திக்காயிட்டிருக்கு கேசரி. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் ஆட் பண்ணலாம். நெய் ஆட் பண்ணியாச்சு, காஷ்யூ நட் அண்டு ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அழகான டேஸ்டியான ரவா கேசரி ரெடி. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், ஈஸியான டேஸ்டியான இந்த ரவா கேசரி. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.